ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, டேஸ்டியான, சுவையான, ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் சாதம் இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட சட்டுன்னு வந்து சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதத்தர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து நான் கழுவி இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவு கட் பண்ணால் போதும். இதை வந்து நல்லா வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு நான் கடாய் ஒன்று வச்சுருக்கேன். இதில் டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயிலில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய வெண்டைக்காய் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துடலாம். ஆரம்பத்தில் வந்து நல்லா பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம நல்லா வதங்க வதங்க அந்த வெண்டைக்காய் உள்ள பிசு பிசுப்பெல்லாம் போயிடும். இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் அந்த பிசு பிசுத்தெல்லாம் போயிருச்சு. வெண்டைக்காய் வந்து இந்த அளவுக்கு வதங்கணும், நல்லா வதங்கணும். இப்போ வந்து இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து அதே கடாயை எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு பொடி ஒன்று ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து கடாய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றணும் அவசியம் கிடையாது. கடாயில் வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடயே நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து முதல்ல வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயும் வச்சு வறுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு உளுந்து நல்லா வந்து வறுப்படணும். வறுக்கும் போதே அதோடய வாசனை தெரியும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வந்து வறுந்துருச்சு. இப்போது அதோடைய நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கிறேன். அதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மிளகா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ மிளகா வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 மிளகா 6 மிளகா கிட்டே சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது நான் போட்டுக்கு வந்து கடலைப்பருப்பு உளுந்து எல்லாமே வந்து நல்லா வந்து வறுப்படணும். வறுப்பட்டால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அது கூட நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த ஹீட்லேயே வந்து தேங்காய் வந்து நல்லா வறுப்படட்டும். எல்லா மசாலாவுமே நல்லா வந்து வறுப்படட்டும். பாருங்கள் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை வந்து வேறு மிக்ஸி அடிக்க மாற்றிக்கலாம். மாற்றி வந்து இதை வந்து ரொம்பவும் நேசாக அடிக்கக்கூடாது, ரொம்பவுமே கொறு கொறுப்பாக அரைக்கக்கூடாது. ரெண்டுக்குமே நடுப்பட்ட இடத்துல வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து வேறு மிக்ஸி அடிக்க மாற்றிக்கலாம். போய் இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நான் அதே கடாயை வச்சுக்கிட்டேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா வந்து காயட்டும். அது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகமும் நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். அது கூட நான் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து கீறி போட்டுக்கிறேன். ஒரு ஆனியன், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே நான் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பூண்டு வேணும்னா நீங்கள் பூண்டை கூட நல்லா 4 பல் பூண்டை வந்து தட்டி கூட போடலாம். நான் போடலை. நல்லா வந்து வதக்கி வரட்டும். இப்போ பாருங்கள் நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். ரொம்பவும் வந்து நேஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சோண்டு கொறு கொறுப்பு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை நம்ம ரெடி பண்ணக்கூடிய மசாலா வந்து தாளிப்போட சேர்த்துடலாம். சேர்த்து விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த எண்ணெயிலே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இது கூட நடுக்கி வச்சுருந்த வெண்டைக்காயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம சாதத்துலேயுமே உப்பு போட்டிருப்போம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது மசாலாவோட பச்சை வாசனெலாம் போகட்டும்.
அந்த மசாலாவும் அந்த வெண்டைக்காவும் நல்லா சேர்ந்து வரட்டும். பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சாதம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய மசாலா வந்து அந்த சாதத்தோடு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். சாதம் வந்து உடையாத அளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள் நான் எல்லா சைடுமே மசாலா பட்டுற மாதிரி சாதத்தோடு பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மசாலாவை வந்து வறுத்து சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது கூட ஒரு ஊறுகாய் இல்லாட்டி அப்பளம் இருந்தால் போதும், குழந்தைங்க வந்து சட்டுன்னு சாப்பிட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த வெண்டைக்காய் சாதத்தை வந்து சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நான் இதை வேறொரு பவுலுக்கு மாற்றி காமிக்கிறேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான சுவையான வெண்டைக்காய் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். லஞ்சுக்கு வந்து கவலையே கிடையாது என்னடா செய்யலான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டிகே லைஃப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.